டிக்டாக் உள்ளிட்ட 59 சீன செயலிகளுக்கு மத்திய அரசு தடை விதித்திருக்கிறது. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. போனால் போகட்டும் போடா. டிக்டாக் முக்கியமா சாப்பாடு முக்கியமா? சாப்பாடு சரி. பிள்ளைய புதைக்கிற மாதிரி புதைக்கிறதே ரொம்ப கஷ்டம். சிங்காரம் சொல்லி ஒரு ஆப் இருக்குது, அதுக்கு எல்லாரும் மூட்டை முடிச்சு கட்டிட்டு அதுக்கு வந்துருங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்படிங்கப்பா. யாரையாவது வரீங்களோ உடனே புக் பண்ணிருங்க. சரியா, நீங்க புக் பண்ணா மட்டும் சிங்காரி சருக்கு நல்ல சருக்கு அதுக்கு வந்துருங்க. டோன்ட் மிஸ் இட். சரியா. ஹே காய்ஸ், நான் ஸ்போக் ராகுல் ராஜ். இந்த ஆப் வந்து பேன் பண்ண போறதா நான் கேள்விப்பட்டேன். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. இது வந்து சைனாக்கு எதிராக நம்ம எடுத்திருக்க முடிவு, அப்போ நம்ம வரவேற்று தான் ஆகணும். என்னை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இஃப் சப்போஸ் என் வீடியோ வந்து மிஸ் பண்ணிங்கன்னா, இல்லை வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். தேங்க்யூ. டிக்டாக் வந்து பேன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் புலம்பிட்டு இருந்தீங்க. புதுசாக யாராலும் இன்ஸ்டால் பண்ண முடியாது, ஆனால் ஆல்ரெடி வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைலெலாம் இருக்கும். ப்ளே ஸ்டோரில் முக்கியமாக ஆப் வராது. சாதாரண ஒரு 59 ஆப்பை பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது சாதாரண ஆப் கிடையாது, அது மூலமாக பல கோடி ரூபாய் லாபம் கிடைக்கக்கூடிய ஆப். அது எப்படி? ஒரு கோடி செலவழிச்சு ஆரம்பிச்ச டிக்டாக் ஆப் நின்று போச்சப்பே. ஒரு கோடி, ஒரு கோடி நீ பாத்த? ஆமாப்பே, ஒரு கோடி. இந்த இத்து போன நாலு வாழத்தாருக்கு ஒரு கோடி ரூபாய் சாம்பார் சோறு. டிக்டாக்க இந்தியாவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் பேன் பண்ணிட்டாங்க. டிக்டாக், ஹலோ ஆப், யூசி ப்ரௌசர், ஷேர் இட், கேம் ஸ்கேன், இதுதான் இப்போ எல்லா நியூஸ்லையும் போயிட்டுருக்கு. ஸோ இது ஒரு வகையில் நல்ல விஷயம் அப்படின்னாலும் இன்னொரு வகையில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் இன்னொரு நாட்டை நம்ம ஒரு மீடியா வகையில் சார்ந்து இருக்கிறதும், தொழில்நுட்ப வாரியாக சார்ந்து இருக்கிறதும் என்றைக்குமே ஆபத்து தான். ஸோ இந்த விஷயம் வந்து வரவேற்கத்தக்கது. இருந்தாலும் பேச்சாடா பேசுனா மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரைன்ற மாதிரி ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே, பட் இதுலேருந்து நம்ம மீண்டு வருவோம். நம்ம நாட்டு ஆப்புகள்லேருந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓய்யோ, டிக்டாக் பூம் பண்ணிட்டாங்க அண்ணா, இன்னொரு வாட்டி சொல்லுங்க. டிக்டாக் பூம் பண்ணிட்டாங்க. ரொம்ப கவலை ஆயிரேக்க. ஐ வெரி ஹாப்பி. ஸ்டார்ட் மியூசிக். வணக்கம்வர்களே, அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை, எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும். சரியா? தெரியுது, நீ மூடு. ஒன்றும் இல்லை, ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. அதான் டிக்டாக் பேன் பண்றாங்களாம்லே. மாமாவுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குன்னு ஏன் மச்சான் சொல்லல? இத்தனை நாளும் அடக்கி வச்சுட்டு இருந்தேன், முடியல. அதான்
இதில் ஒரு விஷயம் தெரியுது உங்களுக்கு, நல்லா யோசிச்சு பாருங்க. நேற்று ஒரு 7 மணிக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாம் எதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், எல்லாம் இந்த சாத்தான்குளம் பிரச்சனையை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ அப்படியே உடனே 7 மணிக்கு அப்புறம் எல்லாம் மிஸ்யூ இன்ஸ்டாகிராம் யூஸ் ஃபாலோ பண்ணுங்க. அதான் எவ்வளோ கேவலமான பிறவிங்க இல்லை நம்ம. அது எப்படி டிக்டாக் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணலாமா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. என்ன சொல்கிறது, ஐயோ ஐயோ போயிட்டுருக்கே. அவ போய் 6 மாதம் ஆகுது. அதான் ஆல்ரெடி புதுசாக இருந்துச்சா, அதான் 10 நிமிஷம் சிம்ல வாழ்க்கை இச்சாருங்க. ஆ இதே போல் வேறு என்டர்டைன்மெண்ட் வீடியோ வேணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.